ஹாய் விவர்ஸ், இது நம்ம சேனல் ஜஸ்ட் கிளிக் தமிழ். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது, அது இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் எலிஜிபிள், யாரெல்லாம் பெற முடியாது, யாருக்கெல்லாம் விதிவிலக்கு, இதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் வரப்போகிற பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆன் பண்ணி, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவது 21 வயது நிரம்பிய பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை குடும்ப அட்டை உள்ள ரேஷன் கடை நடைபெறும் முகாமில் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர். குடும்ப அட்டையில் குடும்ப தலைவராக குறிப்பிட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார். குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவார். மகளிர் உரிமை தொகை பெறுவது திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் குடும்ப தலைவிகளாக கருதப்படுபவர். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் குடும்பத்தினர் ஒருவர் தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம். ஆண்டுக்கு வருமானம் 2.5 லட்சம் குக்கீழ் உள்ள குடும்பதாரர்கள் இதை விண்ணப்பிக்கலாம். 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் இதை அப்ளை செய்யலாம். ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்தின் 3600 யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் இந்த சலுகையை விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை யார் பெற முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2.5 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் இந்த உரிமை தொகை பெற முடியாது. அதேபோல் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் தொழில் வரி செலுத்துவோர் இந்த உரிமை தொகை பெற முடியாது. அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள், ஓய்வூதியக்காரர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை பெற முடியாது. சொந்த பயன்பாட்டுக்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் வைத்துள்ளவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற முடியாது. சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுபவர்கள், அரசின் இருந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை பெற முடியாது. இவர்களுக்கு மட்டுமே விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. கடும் உடற்குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த ஃபார்ம் எங்கே போய் வாங்கணும்னா, நம்ம ரேஷன் கடையில், அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அதில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஆதார் எண், யாரோட பேரில் நம்ம இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட ஆதார் எண் பண்ணணும். அடுத்தது அவங்களோட பெயர், அது இல்லாமல் அவங்க கூப்பனில் உள்ள அவங்க எண்ணையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்களா அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணணும். அதில் ஆப்ஷன் இருக்குது, திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பரை கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். சொந்த வீடு இருந்துச்சுன்னா ஆம் இல்லைங்கிறத நம்ம அது மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வங்கி பெயர், அதுக்கப்புறம் வங்கியோட கணக்கு எண், அவங்க அந்த வங்கியில் உள்ள பெயர்கள், அதுவும் ஆதாரம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அதுக்குண்டான வெரிஃபிகேஷன் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 10வது பாயிண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பெயர், வயது, அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 11வது காலம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சொந்த வீடு உள்ளதா, அது வந்து அரசாங்க திட்டத்தில் ஏதாச்சும் நிதி உதவி பெற்றிருக்கீங்களா அதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். 12வது பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் சொந்த நிலம் உள்ளதா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரில் ஏதாவது 10 ஏக்கர் புன்சை நிலம் உள்ளதா, அதாவது 5 ஏக்கர் நன்சை நிலம் உள்ளதாங்கிறதையும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் யார் பேர்லையாச்சும் கனரக வாகனம், அதாவது 4 வீலர்ஸ் உள்ள டிராக்டராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வாகனம் இருக்குதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணோம். இறுதியாக உறுதிமொழியை படித்து பார்த்துட்டு நம்ம சைன் பண்ணணும். மகளிர் உரிமை தொகை எப்படி பெறுவது, யார் யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது, யார் யாருக்கு விதிவிலக்கு, எல்லாருக்கும் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ வீ